டேய் மச்சி, கையில் சுத்தமாகவே காசே நிற்கிறதுலடா. வேலைக்கு போகிற எங்கள் அண்ணனும் இதே வார்த்தை தான் சொல்கிறான். நானும் இப்போ காலேஜ் போயிட்டுருக்கிறேன், கையில் கொஞ்சமாவது காசு வேணும்ல. எந்த செலவுக்குமே கையில் காசு இருக்கிறது கிடையாது. நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், பார்ட் டைம் ஜாப் ஒன்று போகிறோம், பயங்கரமாக சம்பாதிக்கிறோன்னு. டெய்லியும் ஒரு 2 மணி நேரம் மச்சி இப்படி போகிறோம் இப்படி வரோம், கை மேலே நமக்கு காசு கொடுத்துடணும், அந்த மாதிரி ஏதாவது வேலை இருந்தால் சொல்கிறான். உடனே வந்துடுறேன். ஆ, தள்ளுவாங்க உனக்கு. இவர் இப்படி போயிட்டு இப்படி வருவாராம்மா, இவருக்கு கை மேலேயே காசு கொடுத்துடணுமாம்மா. ஆ, அப்படி இருந்துச்சுன்னா எல்லாருமே அதில் போயிட மாட்டாங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன் எது இதெல்லாம் பாசிபிள் அப்படிங்கிறத கேட்டுக்கோ. ப்ரோ, இந்த வீடியோவில் நீ சொல்ல போகிற பார்ட் டைம் ஜாப்லலாம் நான் போய் உடனே ஜாயின் பண்ணனா உடனே என்னால் மணி ஏர்ன் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி பண்ணலாம், பண்ணாமலும் இருக்கலாம். ஒவ்வொருத்தரோட கெப்பாசிட்டி பொறுத்தது. ஆக்சுவலாக பார்ட் டைம் ஜாப்பில் 2 பார்ட்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஸ்கில்டு ஜாப்பு, இன்னொன்று நான் ஸ்கில்டு ஜாப்பு. ஸ்கில்டு ஜாப்பில் ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸ்க்ராச்சிலேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ வந்து காலேஜ் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. என்னை நான் வந்து ஒரு பைக் வச்சுருக்கேன், ஒரு ஃபோன் வச்சுருக்கேன். இதை வச்சு நான் ஒரு பார்ட் டைம் ஜாப் வந்து நான் எப்படின்னா சர்ச் பண்ணிகிட்ருக்கேன். அந்த பார்ட் டைம் ஜாப் எனக்கு எப்படி இருக்கணும்னா, டெக்னிக்கலாகவும் நான் லேர்ன் பண்ணணும் அந்த ஜாப்பில், ஆஃப்டர் காலேஜ் முடித்ததுக்கப்புறமும் அந்த ஸ்கில்லை வச்சே நான் வந்து அதை ஃபுல் டைம் ஜாப்பாக வந்து நான் கன்யூ பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ஜாப் தான் இப்போ நான் தேடிட்டுருக்கேன் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, நான் சஜஸ்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு சோசியல் மீடியா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு மாதத்துக்கே 100 MB 200 MB தான் நான் யூஸ் பண்ணிருந்தேன். யூடியூப்பில் வீடியோ பார்க்குறதெல்லாம் ரொம்ப அபூர்வம். ஒரு வீடியோ பார்த்தோன்னா அதுக்கே 200 MB 300 MB முடிஞ்சிடும். பட் இப்போ அப்படி கிடையாது. ஒரு நாளைக்கு 2 GB 3 GB யூஸ் பண்ணுறாங்க. யங்ஸ்டர் மட்டும் இல்லை, பெரியவங்க முதல் கொண்டு அவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க. ஸோ யூடியூப் வந்து அந்தளவுக்கு வளர்ந்த ஒரு பிளாட்ஃபார்மாக மாறிடுச்சு. இது வந்து மணியை ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் பிளாட்ஃபார்மாகவும் மாறிடுச்சு யங்ஸ்டருக்கு. ஏன்னா யூடியூப் பண்ணோன்னா அதுக்கு வந்து ஒரு எந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இந்த குவாலிஃபிகேஷன்லாம் இருந்தால் மட்டும்தான் உன்னால் யூடியூப் பண்ண முடியும் அப்படிங்கிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. ஒரு மெயில் கிரியேட் பண்ணுறீங்க, நீங்கள் வீடியோ மேக் பண்ணுறீங்க, ஏர்ன் பண்ணுறீங்க, அதெல்லாம் ஓகே ப்ரோ. பட் நான் எந்த மாதிரி வீடியோஸ் மேக் பண்ணுறது, எந்த மாதிரி கண்டென்ட் நான் போடுறது, எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வந்து கண்டென்ட்டாக மேக் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் க்ரியேட்டிவாக யூனிக்காக ப்ரெசென்ட் பண்ணி ஒரு வீடியோவாக தரீங்களோ அந்த அளவுக்கு அது ரீச் ஆகும். ஃபுட்டை பற்றி உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஃபுட்டை பற்றி போடலாம். இப்போல்லாம் ஃபுட் விளாக் பண்ணிங்கன்னா மில்லியன் கணக்கில் வியூஸ் போகுது, நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அல்லது வந்து ஒரு விளாக் போடலாம், பிராங்க் பண்ணலாம், எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் மேக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூடியூப்லேருந்தும் மணியை ஏர்ன் பண்ண முடியும். யூடியூப் ஒரு கம்யூனிட்டி நீங்கள் பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதிலிருந்து ஒரு 3 சப்டிவிஷன் மூலமாகவும் உங்களால் மணியை ஏர்ன் பண்ண முடியும். அதை பற்றி பேசணும்னா அதுக்கு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு ரூட்டு சொல்கிறேன். யூடியூப்பில் இந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா மணியை ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது, அவ்வளோதான். நம்பர் 2 வந்து எடிட்டிங் டிசைனிங். ஃபஸ்ட்டெல்லாம் வீதிக்கு ஒரு இன்ஜினியர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வீட்டுக்கு ஒரு யூடியூபர் இருக்காங்க. உங்களோட ரிலேஷன்லேயோ ஃப்ரெண்ட்ஸ்லேயோ அல்லது ஒரு யூடியூப் ஆஃபீஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணியோ எடிட்டிங் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து எடிட்டராக உங்களால் ஜாயின் பண்ண முடியும். இதுக்கும் நீங்கள் எந்த செலவும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் யூடியூப் போங்க. யூடியூப் போயிட்டு உங்களோட எடிட்டிங் டுட்டோரியல் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே A to Z வந்து எப்படி நம்ம எடிட் பண்ணுறது, ப்ரொஃபஷ்னலாக எப்படி எடிட் பண்ணுறது, பேசிக் எடிட்டிங் என்ன, அந்த மாதிரினா டெக்னிக்கல் நாலேஜ் உங்களால் லேர்ன் பண்ண முடியும். அண்ட் லேர்ன் பண்ணிட்டு ஒரு யூடியூப் ஆஃபீஸ்லையோ அல்லது ஏதோ ஒரு கிரியேட்டர்கிட்ட நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஃப்ரீலான்ஸ் பண்ணி உங்களால் ஒர்க் பண்ண முடியும். மேபி யாருக்கு தெரியும், ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் எடிட்டராகவே மாறுறக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஃபிலிமில் கூட நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சேம் டிசைனிங்கும் அதே மாதிரி தான். ஒரு போஸ்டர் எப்படி கிரியேட் பண்ணணும், ஒரு லோகோ எப்படி கிரியேட் பண்ணணும், ஒரு பேனர் எப்படி கிரியேட் பண்ணால் மக்கள் வந்து அட்ராக்டிவாக பார்ப்பாங்க, இந்த மாதிரி ஸ்கில் உங்ககிட்ட இருந்ததுன்னா சேம் எடிட்டர் மாதிரியே உங்களாலேயே ஒரு டிசைனராக போய் ஜாயின் பண்ண முடியும். நம்பர் 3, DSLR கேமரா என்கிட்ட இருந்து அண்ட் அந்த கேமராவை வச்சு நான் சூப்பராக ஃபோட்டோ எடுக்கிற ஒரு ஆளாக இருந்தேன்னா நான் எடுக்கிற ஃபோட்டோவை வந்து செல் பண்ணி அது மூலமாக நான் மணியை ஏர்ன் பண்ண முடியும். அந்த மாதிரி செல் பண்ணுறதுக்கும் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. iStock ஒரு வெப்சைட் இருக்குது, கேன்வா, பிக்சல்ஸ், இந்த மாதிரி வெப்சைட்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரீயாக இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவங்க வந்து யார்கிட்ட வாங்குறாங்கன்னா இந்த மாதிரி செல் பண்ணுறவங்ககிட்ட தான் வந்து வாங்கி நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஐ திங்க் ஒரு இமேஜுக்கு வந்து 5 to 25 ரூபா வரைக்கும் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நம்பர் 4, பிளாகிங். பிளாகிங்னா என்னென்னா இப்போ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதை பற்றி நான் வந்து A to Z நான் ஃபுல்லாக படிக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, நான் வந்து இப்போ கூகுளில் போய் நான் சர்ச் பண்ணேன்னா வேரியஸ் வெப்சைட்ஸ் வரும், அந்த மாதிரி நிறைய ரிசர்ச் பண்ணி தான் நான் வந்து A to Z ஃபுல்லாக படிக்க முடியும். பட் பிளாகிங்கில் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா A to Z ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி அவங்க வந்து ஒரு பிளாகாக ஒட்டுமொத்த கண்டென்ட்டாக நம்மளுக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி பிளாகிங் பண்ணி அவங்க மானிட்டைஸ் பண்ணி அது மூலமாகவும் நம்ம மணியை ஏர்ன் பண்ண முடியும். எனக்கு இந்த சோசியல் மீடியா, ஃபோனு, லேப்டாப் இதை பற்றிலாம் எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா. நான் வந்து நல்லா பாடுவேன், நான் வந்து நல்லா டான்ஸ் ஆடுவேன், இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து என்கிட்ட இருக்குது, இதை வந்து மானிட்டைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக முடியும். வெர்ச்சுவல் டீச்சர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். டியூஷன் வந்து வீட்டில் எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி ஆன்லைனில் டியூஷன் எடுக்கிற ஒரு டீச்சர் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நம்மளோட ஸ்கில்லை வந்து ஆன்லைனில் நம்ம வந்து மற்றவங்களுக்கு டீச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து ஏர்ன் பண்ணுற பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. வெர்ச்சுவல் டீச்சர்னு நீங்கள் போட்டிங்கனாலே அதில் நிறையா பிளாட்ஃபார்ம் இருக்குது, உங்களால் மணியை ஏர்ன் பண்ண முடியும்.
அண்ட் டேட்டா என்ட்ரி. டேட்டா என்ட்ரி வந்து நான் பெருசாக ரெஃபர் பண்ண மாட்டேன், ஏன்னா ஒரு சில பேர் வந்து எனக்கு கரெக்டாக வந்துட்டு நான் கரெக்டாக இதெல்லாம் டைப் பண்ண ப்ரோ எனக்கு வந்து மணியை வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நான் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணேன் பட் மணி வந்து எனக்கு கம்மியாக தான் வருது, நான் பேசின போனால் எனக்கு வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு கரெக்டான வேவாக எனக்கு தெரியல. ஒரு சிலருக்கு கரெக்டாக நடக்குது, ஒரு சிலருக்கு கரெக்டாக நடக்கலை. நம்மளோட எம்ப்ளாயர் கரெக்டாக இருக்கணும், நம்மளோட நம்ம சர்ச் பண்ணுற கம்பெனி நல்லா இருந்தால் மேபி நீங்கள் வந்து இதில் ஒர்க் பண்ணலாம். அண்ட் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் யூடியூபர் மாதிரி தான், பட் என்னென்னா யூடியூபை மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா வந்துட்டு வீக்லி ஒரு 2 or 3 வீடியோஸ் மேக் பண்ணணும், ஷார்ட்ஸ் போடணும், அதோட மெயின்டெனன்ஸ் ஒர்க் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை வந்துட்டு நம்ம கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கணும். பட் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் யூடியூபை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான், ஏன்னா நம்ம கண்டென்ட் மேக் பண்ணுறது ஜஸ்ட் 1 minute ரீல்ஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். அந்த ரீல்ஸை வந்து டெய்லியும் நம்மளால் மேக்ஸிமம் போட முடியுதுன்னு நினைக்கிறேன். டெய்லி போட முடியினாலும் வீக்லி ஒரு 3 or 4 வந்து நம்மளால் மேக் பண்ண முடியும். அப்படி நம்ம ஒரு ட்ரேடிங் ரிலேட்டடாக நான் வந்து இப்போ ஒரு ரீல்ஸ் கிரியேட் பண்ணி இன்ஸ்டாவில் போட்டுகிட்டே இருக்கேன்னா ட்ரேடிங் ரிலேட்டடாக இருக்கிற பிஸ்னஸ் மேன் வந்து நமக்கு ஸ்பான்சர்ஷிப் கொடுப்பாங்க, ஆடு கொடுப்பாங்க, அது மூலமாக நம்ம இன்ஃப்ளூயன்சராக மணியை ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் ட்ரேடிங் ஸ்கில் இது வந்து ரொம்பவே முக்கியம்னு நான் நினைக்கிறேன். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இந்த ட்ரேடிங்காக இருக்கட்டும், ஸ்டாக் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரி ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறதுக்கு ரொம்பவே விரும்புகிறாங்க. அவங்க மத்தியில் இது ரொம்ப பாப்புலராகவே மாறிடுச்சு. நீங்கள் காலேஜ் டைமில் இருக்கும்போதே இந்த ட்ரேடிங்கை பற்றி அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, மார்க்கெட் பற்றி அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா டெஃபினட்டாக காலேஜ் முடித்து வெளியே வரும்போது ஒரு நல்ல ட்ரேடராக உங்களால் மாற முடியும். காலேஜ் படிக்கும்போதே உங்களால் ட்ரேடிங் பண்ணவும் பார்க்க முடியும். ஒரு 100 ரூபா இருந்ததுன்னா அந்த 100 ரூபாவை ட்ரேடிங் பண்ணி அன்னைக்கு சாயந்தரமே 200 ரூபாவாக மாற்ற முடியும். ஸோ நீங்கள் கேட்குற மாதிரி ஒரே நாள்லேயே நான் மணியை போடுறேன், அந்த மணியை வந்து அந்த நாள்லேயே ரிட்டர்ன் எடுக்கிற ஒரே ஸ்கில் வந்து ட்ரேடிங் ஸ்கில் தான் நான் சொல்லுவேன். ப்ரோ அதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ, ஏதோ ஸ்கில்லு ஸ்கில்னு சொல்கிறியே, அந்த ஸ்கில்னு என்னென்னு எனக்கு தெரியாது, அண்ட் எங்கிட்டையும் எந்த ஸ்கில்லும் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் ஒவ்வொரு ஸ்கில் கண்டிப்பாக இருக்கும். ஸ்கில் இல்லாத மனுஷனே கிடையாது. மேபி எனக்குள்ளே இருக்கிற ஸ்கில்லை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு லேட் ஆகலாம், அது வரைக்கும் நீங்கள் எப்படி சொல்லலாம், பட் ஸ்கில் எல்லாத்துக்குமே இருக்கும். ஆப்வியஸ்லி நம்மக்கிட்ட பைக் இருக்கும், பைக் இருந்ததுன்னா ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ரேப்பிடோ இந்த மாதிரி உங்களால் ஒர்க் பண்ண முடியும். அண்ட் காலேஜ் போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட்லேயோ ஷாப்லேயோ உங்களால் ஒர்க் பண்ண முடியும். டாக்ஸி டிரைவர், கேட்ரிங் சொன்னதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, நானும் வந்து காலேஜ் டைமில் பசங்களோடலாம் போயிட்டு கேட்ரிங் போயிருக்கேன். பசங்க வந்து கூப்பிடுவாங்க மேரேஜ் ஃபங்க்ஷன் ஏதாவது வந்ததுன்னா, மச்சான் கேட்ரிங்டா வாடா வாடா ஒரு 400-500 கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், 400-500 என்னமோ கிடைக்கும். மிடில் கிளாஸ் பசங்க எல்லாருமே இந்த கேட்ரிங் வாழ்க்கையை கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது கேட்ரிங் போயிருந்தாங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் பர்சனலாக இந்த காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த நான் ஸ்கில்டு ஜாப்பை நான் என்றைக்குமே ரெஃபர் பண்ணவே மாட்டேன். ஏன்னா இந்த நான் ஸ்கில்டு ஜாப்பில் வந்துட்டு வர எக்ஸ்பீரியன்ஸை வச்சு உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அப்போதைக்கு நமக்கு கிடைக்கிற 400-500 ரூபா அப்படிங்கிறக்காக நீங்கள் வந்துட்டு இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு தயவு செஞ்சு இதில் போயிடாதீங்க. இதில் போயிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணுறதுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே வராது. எனக்கே இதிலே மணி வருது, நான் எதுக்கு போய் நீ கஷ்டப்பட்டு மணியை போட்டு ஒரு ஸ்கில்லை நான் லேர்ன் பண்ணணும், எனக்கு வேணா நான் இதே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு தான் போகும். பட் அப்படி இருந்துக்கலாம், இருந்தீங்கன்னா 400 ரூபாயிலேயே தான் இருக்கும், அது என்றைக்குமே 4000 ரூபாவாக மாறாது. ஸோ கைஸ் இந்த வீடியோவில் நான் வந்துட்டு ஒவ்வொரு ஐடியாஸை உங்கள் முன்னாடி நிறுத்துறேன். இந்த மாதிரி ரூட்டெல்லாம் இருக்குது, இந்த ரூட்டில் போனீங்கன்னா உங்களால் மணியை டெஃபினட்டாக ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து நீங்கள் எந்த ரூட்டில் போகணுமோ டிசைட் பண்ணி அந்த ரூட்டில் போயிட்டு மணியை ஏர்ன் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ யார் யாருக்கு தேவைப்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச பார்ட் டைம் ஜாப் இதை விட பெட்டராக ஏதாவது இருந்ததுன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மேனை நீங்கள் அடிக்கடி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் இல்லாமல் நான் இல்லை.